विवसाय ऊर कारण कड़ बाधि वि சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து வாரத்திற்கு 2 முதல் 5 லோடு தேங்காய் மும்பைக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படும். தற்போது கொரோனா அச்சம் மற்றும் ஊரடங்கு கடிபிடிகள் காரணமாக லாரிகளை இயக்க ஓட்டுநர்கள் முன் வருவதில்லை. அதே நேரம் ஊரடங்கிற்கு முன்னதாக ஒரு தேங்காய்க்கு 10 ரூபாயிலிருந்து 18 ரூபாய் வரை கிடைத்த நிலையில் தற்போது 6 ரூபாய் மட்டுமே கிடைக்கிறது. கொரோனா வர்றதுக்கு முன்னாடி எங்களுடைய தேங்காய் கொள்முதல் விலை வந்து 13 ரூபா 12 ரூபா போய்க்கு இருந்துச்சு. நாங்கள் வந்து நாட்டு தேங்காய் தென்னை மரம் இது கடற்கரை நெட்டை தென்னை மரம் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு இவ்வளவு இருந்துச்சு. இப்போ வெளியூர்லேருந்து ஆள் யாரும் வெட்டவும் கிடைக்கல. அதனால் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். ரெண்டாவது கொள்முதல் விலையும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. எல்லோரும் வந்து இப்போ அடிமாட் ரேட்டுக்கிட்டே வாங்குறாங்க. 5, 6, 7 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வாங்குறாங்க. ஆட்கள் கிடைக்காமல் 25 நாட்களுக்கு மேலாக தேங்காய் பறிக்கப்படாமல் மரங்களிலேயே காய்கின்றன. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் மனம் வெதும்புகின்றனர். ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஆகின்றது. முன்னாடி வந்து 40 வெட்டிக்கிட்டு இருப்போம். இப்போ 6 மாதமாக வெட்ட முடியல. ஆள் வரல. தேங்காயெல்லாம் பழுத்து பழுத்து போகிறோம். கீழே விழுந்து நெத்தா குமிச்சு போட்டுக்கலாங்க எல்லாம். இதேபோன்று ஆட்கள் இல்லை, அறுவடைக்கு சர்க்கரை ஆலை அனுமதி தரவில்லை என்பது போன்ற காரணங்களால் கரும்பு விவசாயிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். 12 மாதத்தில் வெட்ட வேண்டிய கரும்பு 16 மாதங்கள் ஆகியும் வெட்டப்படவில்லை. இதனால் ஏக்கருக்கு 10 டன் வரை கரும்பு எடை குறைந்துள்ளது. லேபர் வெளியிருந்து எங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்திலிருந்து லேபர் வருவாங்க. இப்போ அவங்களாலையும் வர முடியல. அதுக்கு அங்கிருந்து அந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதுக்கெல்லாம் கொண்டாட சிக்கல்ல இவங்க கரும்பு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அரசாங்கம் பார்த்து இந்த கொரோனா பாதிக்கப்பட்டதுக்கும் எடை குறைவுக்கு ஏதாவது உதவி செஞ்சா கரும்பு விவசாயி போட்ட காசாவது எடுக்கலாம். இது ஒரு புறம் இருக்க சிவகங்கை மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட கரும்பை ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடல் நகரில் உள்ள அரவை ஆலைக்கு கொண்டு செல்வதற்குள் விவசாயிகள் படாத பாடுபடுகின்றனர். இப்படி கொரோனாவின் எதிரொலியாக என்ன செய்வதென்றே தெரியாமல் விவசாயிகள் கையை பிசைந்து நிற்க அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்து அடுத்த சாகுபடிக்கு கை கொடுக்கும் வேலையை மத்திய மாநில அரசுகள் மட்டுமே செய்ய முடியும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சிதம்பரம். கொரோனா அச்சத்தில் இருக்கும் ரசிகர்களின் மனதில் நம்பிக்கையை விதைக்கும் விதமாக கமல்ஹாசன் எழுதிய அறிவும் அன்பும் பாடல் வெளியாகியுள்ளது. ஜிப்ரான் இசையமைத்துள்ள இந்த பாடலை அனிருத், யுவன் சங்கர் ராஜா, தேவிஸ்ரீ பிரசாத், சங்கர் மகாதேவன், ஸ்ருதி ஹாசன், பாம்பே ஜெயஸ்ரீ, ஆண்ட்ரியா, சிட் ஸ்ரீராம் போன்ற பிரபலங்கள் பாடியுள்ளனர். சரிச்சமம் என்றிடும் முன்பு புனைச்சமம் செய்திடப்பாரு சிறையுறும் சிறு உயிர் கூட புறவென. மக்கள் நீதி மய்யம் கட்சி அலுவலகத்தை கொரோனா சிறப்பு கிளினிக்காக மாற்றிக்கொள்வது குறித்து அரசிடமிருந்து இன்னும் பதில் வரவில்லை என்று அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார்.